போக்சோ வழக்குகள் குறித்து கோவை மாவட்டம் மற்றும் மாநகர போலீசாருக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோரை போக்சோ சிறார்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை தடுப்பு சட்டம் வழக்கின் கீழ் கைது செய்து அவர்களுக்கு தண்டனை பெற்றுத்தரும் சட்டம் உள்ளது. இந்த சூழலில் சட்டப்பிரிவு முழுமையாக பயன்படுத்துவது தொடர்பாக கோவை மாவட்ட மற்றும் மாநகர போலீசார் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்ச்சி இன்று கோவை அவிநாசி சாலையில் உள்ள காவலர் சமுதாய கூடத்தில் நடைபெற்றது. இதில் போக்சோ வழக்குகளை விசாரிக்கும் நீதிபதி ராதிகா கலந்து கொண்டு போலீசார் மத்தியில் சட்டப்பிரிவு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் மாநகர காவல் ஆணையர் சுமித் சரண், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருளரசு, கோவை மாநகர தலைமையக துணை ஆணையர் குணசேகரன், மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் சுந்தர், அனைத்து பகுதி போலீசார் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான சோஷியல் அவேர்னஸ் இந்த ப்ரோக்ராம் ஆனது சிடபிள்யூபிஓ இந்த பயிற்சி பெற்ற காவல்துறை ஆணையர் அவர்கள் மூலமாக கோயம்புத்தூர்ல 20ஆம் தேதி இன்னைக்கு நடக்குது. இந்த ஒரு நாள் பயிற்சி பட்டறை ஏடிஜிபி அவர்களோட உத்தரவின் பேர்லையும் காவல்துறை இயக்குனர் அவர்களுடைய உத்தரவின் பேர்லையும் தமிழ்நாடு முழுவதும் நடத்தப்படுது. இந்த சிடபிள்யூபிஓ இவங்க எல்லாரும் ஈச் காவல் நிலையத்தில் ஒரு ஒரு காவல் நிலையத்துலேயும் தன்னுடைய டியூட்டிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் சட்டத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை அறிந்து கொள்வதற்காகவும் இவங்க இதை எப்படி வந்து சமுதாயத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு மீடியமாக இருக்கணுங்கிறத அறிவுறுத்தும் முகமாக இந்த பயிற்சி பற்றி இந்த நாள் நடத்தப்படுது. இது அனைத்து காவல் ஆளுநர்கள் மட்டும் இல்லாமல் சமூக நலத்துறை மற்றும் சோசியல் டிஃபென்ஸ் அவங்களுடைய பாம்ப்ளெட் இஷ்யூ பண்ணுறதன் மூலமாகவும் அவர்களுடைய செயல்பாடுகளை இவங்களும் இது ஒரு கூட்டு முயற்சி தான், மூன்று துறைகளுக்கான கூட்டு முயற்சி. இதை எல்லாருக்கும் எடுத்து செல்லும் முகமாக இந்த பயிற்சி பட்டறைகள் தமிழ்நாடு முழுவதும் நடத்தப்படுது. இதை வந்து வழிநடத்தி செல்வது வந்து காவல்துறை எங்களுடைய காவல்துறை கூடுதல் இயக்குனர் ஏடிஜிபி மேம் சீமா அகர்வால் மேமோட மேற்பார்வையின் கீழே நடத்தப்படுது. இதை வச்சு எல்லா காவல் ஆளுநர்களும் பயன்பெறணுங்கிறது தான் நோக்கம். இதை சரிவர சமூகத்துக்கு எடுத்து செல்லணுங்கிறது தான் இதனுடைய மாற்றம். நன்றி. காவல்துறை ஏற்படுத்தக்கூடிய புரிதல்னால தான் வழக்குகள் கூடுதலாக பதியப்படுது. முன்னாடியெல்லாம் வீட்டுக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு இருந்தவங்க இன்னைக்கு தங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இதை குறித்து என்ன, இதை எங்கே எடுத்துகிட்டு போனால் தங்களுடைய குழந்தைகளுக்கு சரிவர நியாயம் கிடைக்கும், இதன் மூலம் சமூகத்தில் நடவாடக்கூடிய டிரைவர்களை வந்து வெளிக்கொணர்வதற்கான ஒரு முழு முதல் முயற்சின்னு சொல்லலாம். முன்னாடி அது வந்து சமூக காரணங்களாலேயும் பக்கத்தில் இருக்கிறவங்க நம்மளை ஒதுக்கி வச்சுருவாங்களோன்ற காரணங்களாலேயும் வெளியில் எடுத்துகிட்டு வராமல் இருந்த ஒரு விஷயம், இது குழந்தைங்களுக்கு பாதிப்பாக தன்னுடைய சமூக நீதிக்கான பாதிப்பாக இருந்தது. இன்றைக்கு அதை களையறதுக்கு போலீஸ் ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வழக்கு பதியப்பெறுது அப்படின்னு சொன்னால் குற்றங்கள் மட்டுமே ஜாஸ்தியாகிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது, அதை வந்து சரியாக கையாண்டு, ஏன்னா அதுக்கு உங்கள் மாவட்டம் ஒரு முன்னுதாரணம். பிரித்தானியா ஸ்ரீ கேஸில் தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க, சட்டசபையிலே பேசப்பெற்றதுக்கு. ஸோ அது அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போனாக்கா நமக்கு என்ன மாதிரியான நீதி கிடைக்கும், நம்ம வந்து ஒரு குற்றம் செஞ்சவொடனே எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போக முடியுங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம். மேலும் மேலும் இந்த வழக்குகள் வந்து பதியப்பெறணும், பதிய பெற்று இதன் மூலம் மக்களுக்கு சரியான நீதி சரியான நேரத்தில் கிடைக்க செய்யணுங்கிறது தான் இதனுடைய. இதில் பெற்றோர்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது நீங்கள் வந்து வறுமையின் காரணமாகவோ இல்லைனா உங்களுடைய வேலையின் காரணமாகவோ இல்லை கூட்டு வாழ்க்கையின் காரணமாகவோ குழந்தைங்கள வீட்டில் விட்டுட்டு போகிறீங்க, அது நீங்களாக இருக்கலாம் நானாக இருக்கலாம் யாராக வேணால் இருக்கலாம், பட் தாய் என்பவள் தன்னுடைய கடமையிலேருந்து வழுகாமல் இருக்கணும் ஒன்று. ரெண்டாவது சுற்றுப்புற சூழல் பார்த்து யாரையும் திடீர்னு ஒரு உறவு முறை சொல்லி பக்கத்து வீட்டில் விட்டுட்டு போகலாம் ஏத்தவத்தை விட்டுட்டு போகலாம் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து குழந்தை சேஃபாக இருக்கும்ன்ற நம்பிக்கையெல்லாம் தவிர்த்து நமக்கு